फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नाम पाक पोर रेसिपी वंदु मुट्टे ग्रेवियम आइस बिरियानियम अदे एपड़ी सेयलानु पाकलां अदर्क तेवयान पुरू मुट्टा आर एड़ुत्तिरुकें रेंडु स्माल साइज तक्काली एड़ुत्तिरुकें करुप्पुल और कोत्तु பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னாலும் நீங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க டேஸ்ட்க்கு உப்பு நம்ம செய்யற அந்த ஐஸ் பிரியாணிக்கு இந்த முட்டை கிரேவி வந்து நல்ல காம்பினேஷன் நான் எப்படி சொல்றனோ அதே மாதிரி செய்யுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் அடுப்புல கடாயை வெச்சுக்கோங்க அதுல நான் 2 டேபிள்ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெயோட கடலை எண்ணெய் நல்ல டேஸ்டா இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க அது எண்ணெயில வந்து நல்லா பொரியணும் இந்த பாருங்க red colorல வந்திருக்கா இந்த மாதிரி வரணும் அதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதல ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டீங்கனா நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து இதல ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்க்கு வந்து கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு salt சேர்த்திருக்கேன் இத வந்து நல்ல golden brown color வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும் நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வச்சுக்கோங்கல அது சின்ன சின்னதா கட் பண்ணி இதல ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாதான் தக்காளி வந்து நல்லா வதங்கும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற முட்டையை வந்து இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நம்ம கிரேவி பண்றப்ப இந்த முட்டையோட மஞ்சள் கருவும் அந்த கிரேவில சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் முழுசா முட்டையை போட்டிங்கனா மசால் வந்து முட்டையில சேராது நம்ம தக்காளி போட்டதுக்கு அப்புறம் நல்லா வதங்கிச்சு பாருங்க இப்போ வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து வெறும் மிளகாய் தூள் கிடையாது மல்லி மிளகாய் ரெண்டும் சேர்த்து அரைச்சது இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இந்த காரம் போதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த மிளகாய் தூள் வந்து நல்லா வதங்கணும் நான் வந்து தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவு ஊத்திருக்கேன் ரொம்ப தண்ணி ஊத்தவேனா குழம்பு மாதிரி ஆயிடும் நம்ம வந்து கிரேவி டைப்ல தான் செய்ய போறோம் அதனால இந்த தண்ணி ஓகே நம்மளோட கிரேவில வந்து மசால் வாசனை போகற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இது பாத்தீங்களா நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எக் வந்து இதல வந்து ஒவ்வொன்னா ஆட் பண்ணிக்கோங்க இத பாத்துக்கோங்க எப்படி நான் ஆட் பண்றேனா எக் எல்லாம் ஆட் பண்ணிட்ட फ्लेம் வந்து கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க இப்போதைக்கு வந்து எப்படியும் கலரி விடவேனா ஒரு 5 मिनिट्स வந்து இந்த கிரேவிலே வந்து எக் வந்து நல்லா வேகட்டும் அப்பதான் வந்து அந்த மசால் வந்து அதுல இறங்கும் உடையாம அப்படியே மெதுவா கிளறி விடணும் அடி பிடிக்காம பாத்துக்கோங்க நம்மளோட முட்டை கிரேவிக்கு லாஸ்டா வந்து டேஸ்ட்க்கு பெப்பர் ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதுதான் வந்து இந்த முட்டை கிரேவியோட சீக்ரெட் லாஸ்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க லைட் அப்படி கலரி விட்டா போதும் நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க அடுத்தது ஐஸ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் முதல் நாள் சாதத்தை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனா தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் இந்த சாதத்தை வந்து ரெடி பண்ணலாம் அப்படி இல்லேனா நீங்க முதல் நாள் நைட்டே சாதத்தை வடிச்சு தண்ணி ஊத்தி வச்சிருங்க அது அடுத்த நாள் காலையில தண்ணி இல்லாம புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுப்புல ஒரு வடை சட்டியை வச்சுக்கோங்க அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்தி இருக்கேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன் எண்ணெயில வந்து கடுகு நல்லா பொரியணும் அப்படி பொரிஞ்சாதான் வந்து கடுகோட फ्लेவர் வந்து அந்த டிஷ்ல வந்து நல்லா சேரும் நான் வந்து ரெண்டு பட்டை வத்தல் இதல வந்து கிள்ளி போட்டுருக்கேன்
உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டவத்தல் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். பெருங்காயம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் இதில் நல்லா இறங்கட்டும். நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற சாதத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சாதத்துக்கு தகுந்த அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த பிரியாணியை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து நல்ல கெட்டியான தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் கெட்டியான தயிர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த கருவேப்பிலை, மிளகாய், பெருங்காயம் இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த ஐஸ் பிரியாணியில் நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதத்தை கிளறி விட்டாச்சு. சிம்லேயே 5 நிமிஷம் அப்படியே ஹீட்லேயே வச்சுருங்க. சுவையான ஐஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் கொடுங்க. புதுவிதமான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.